ஜூன் 30 மேலவரவு போராளிகளின் வீரவணக்க நாள். உள்ளாட்சி அமைப்புகளில் சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையில் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகர்பாலிக்கா சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன. முதன் முதலாக அது நடைமுறைக்கு வந்தபோது மேலவளவு ஊராட்சியும் தனித்தொகுதியாக அறிவிக்கப்பட்டது. தனித்தொகுதியாக அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் சாதி இந்துக்கள் சிலர், சாதியவாத சக்திகள் அதை தனித்தொகுதியாக அறிவிக்கக்கூடாது, மீண்டும் பொதுத்தொகுதியாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அத்துடன் இல்லாமல் தலித் சமூகத்திலிருந்து யாரும் அதற்கு வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்தார்கள். மீறி வேட்புமனு தாக்கல் செய்தால் அவர்களை படுகொலை செய்வோம் என்றும் வெளிப்படையாக அறிவித்தார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தலித் சமூகத்தினரை ஊக்கப்படுத்தி வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்தார், தேர்தலையும் நடத்தினார். அதன்படி மேலவளவை சார்ந்த ஊராட்சிக்கு முருகேசன் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால் அவரையும் துணைத் தலைவர் உள்ளிட்ட 6 பேரை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்துவிட்டு ஊர் திரும்புகிற வேளையில் பேருந்தை வழிமறித்து 1997 இந்த ஜூன் திங்கள் 30 நாள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தார்கள். அந்த படுகொலையை கண்டித்து மேலூர் நகரத்திலே சாலை மறியலில் ஈடுபட்ட சிலரையும் தாக்கி காயப்படுத்தினார்கள். அதிலே சவுந்தரராஜன் அடித்தே கொல்லப்பட்டார். இப்படி 7 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதற்காக அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்திய நிலையில் அரசுக்கு எதிராக போராட வேண்டியவர்கள் அல்லது அதிகாரிகளுக்கு எதிராக போராட வேண்டியவர்கள் அப்பாவி தலித்துகளுக்கு எதிராக வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டார்கள், சேரியை கொளுத்தினார்கள், தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளை கைப்பற்றினார்கள், பலரை தாக்கினார்கள். இறுதியாக மேலவளவு முருகேசன் மற்றும் 6 பேர், மொத்தம் 7 பேரை படுகொலை செய்தார்கள். அந்த கொடூரம் அரங்கேறிய நாள் உள்ளாட்சி சமூக நீதி நாளாக, சமூக அரசியல் சமத்துவ நாளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடைபிடிக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு மேலவளவுக்கு செல்லுகிறோம். அங்கே எழுப்பப்பட்டிருக்கிற விடுதலை களம் என்னும் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். உள்ளாட்சி அமைப்புகளில் இன்னும் தலித்துகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட அவர்கள் அதிகாரத்தை முறையாக நடைமுறைப்படுத்த இயலவில்லை. துணைத் தலைவர்களாக இருப்பவர்கள் தலித் சமூக ஊராட்சி மன்ற தலைவர்களை அவமதிக்கிறார்கள், செயல்பட விடாமல் தடுக்கிறார்கள். இந்த போக்குகளை கலைந்தெறிய வேண்டும். பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதைப் போல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையும் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநில அரசு மற்றும் இந்திய ஒன்றிய அரசு ஆகியவற்றுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். அவர் பாஜகவினரை, சங் பரிவார் அமைப்புகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, ஒட்டுமொத்தத்தில் தேசத்தை பாதுகாப்பதற்கு போராடுகின்றன என்பதை அவர் அறியாமல் இல்லை. ஆனாலும் சங் பரிவார்களின் கட்டுக்குள் அவர் இருக்கிறார் என்பதை அவ்வப்போது அவர் உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியிருக்கிறார்.
தொடர்ந்து தாந்தோன்றித்தனமாக செயல்பட்டு வருகிறார். செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக துறையில்லாத அமைச்சராக நீடிப்பதை அவர் பொறுத்துக்கொள்ள இயலாமல் அவரே அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து ஆணையிடுகிறார். சில மணி நேரங்களில் அந்த ஆணையை நிறுத்தி வைக்கிறேன் என்று அறிவிப்பு செய்கிறார். அவர் ஆளுநராக பொறுப்பேற்ற நாளில் இருந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவதும் எடுத்த முடிவை திரும்ப பெறுவதும் பேசியதற்கு வருத்தம் தெரிவிப்பதும் என்கிற வகையில் தடுமாற்றத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அவருடைய போக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவராக இருக்கிறார். அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒருவர் அந்த பொறுப்பிலே இருப்பது நீடிப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை. அவரை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது தொடர்பாக விவாதித்து முடிவெடுப்பதற்கு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். முக்கியமாக இரண்டு பிரச்சனைகள் குறித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன். மணிப்பூரில் நடைபெற்று கொண்டிருக்கிற வன்முறை வெறியாட்டம், உழைக்கும் மக்களிடையே நிலவுகிற பதற்றம், ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் சொந்த தாய் மண்ணிலேயே அகதிகளாக புலம்பெயர்ந்து கிடக்கிறார்கள். எனவே இது ஒரு தேசிய பிரச்சனையாக இன்றைக்கு எரியும் பிரச்சனையாக இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் அந்த மக்களை சந்திப்பதற்கு சென்ற நேரத்தில் தரை வழியே செல்ல அனுமதி இல்லை என்று தடுத்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் தலைவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் வெறுப்பு அரசியலால் மணிப்பூர் எப்படி பற்றி எரிகிறது என்பதை நாட்டு மக்கள் உணரக்கூடிய வகையில் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. எனவே மணிப்பூர் பிரச்சினை குறித்தும் தமிழக ஆளுநரின் நடவடிக்கைகள் குறித்தும் கலந்தாய்வு செய்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். பீகாரில் அனைத்து கட்சி எதிர்க்கட்சி தலைவர்களின் கூட்டம் கடந்த 23ஆம் தேதி நடந்தது. அந்த நாளிலிருந்து பிரதமர் மோடி அவர்களும் எரிச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். வாய்ப்பு வந்தபடி பேசுகிறார். மத்திய பிரதேசத்தில் நடந்த அவரது கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பேசுகிற போது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட முக்கியமான கட்சிகளின் பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு கடுமையாக விமர்சித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்தால் பாஜக எந்த அளவுக்கு பதற்றமடைகிறது என்பதை பிரதமர் மோடியின் உரையிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமை என்பது மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது. மீண்டும் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைய விடாமல் தடுக்க வேண்டும், அவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இதுபோன்ற திசை திருப்பும் நடவடிக்கைகளில் சங் பரிவார் அமைப்புகள் ஈடுபடுகின்றன. அதிலே ஒரு அங்கம்தான் தமிழ்நாட்டு ஆளுநரின் நடவடிக்கை என்று புலனாகிறது. பீகாரில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பிஜேபியை வீழ்த்துவது என்கிற ஒற்றை இலக்கை முன்னிறுத்தியிருக்கிறது. அதுதான் அவர்களின் எரிச்சலுக்கு காரணம், மோடியின் ஆத்திரத்திற்கு காரணம் என்பதை அறிய முடிகிறது. இதுவும் தேவையற்ற ஒரு அரசியல் உத்தி, சமூக பதற்றத்தை உருவாக்குவது. அதன் மூலம் இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று சமூகத்தை பிளவுபடுத்துவது, இந்து பெரும்பான்மைவாதத்தை அடிப்படையாக கொண்டு தேர்தல் ஆதாயம் தேடுவது என்கிற அடிப்படையில் பிஜேபி உள்ளிட்ட சங் பரிவார்கள் காய்களை நகர்த்துகிறார்கள். பிரதமர் மோடி அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொது சிவில் சட்டம் குறித்து ஏற்கனவே அரசியல் நிர்ணய சபையிலேயே விவாதம் நடந்திருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும்
அதை பற்றி பேசியிருக்கிறார். திருமணம் மற்றும் வாரிசு ஆகியவற்றை தவிர மற்ற அனைத்திலும் எல்லா சமூக மக்களையும் வழிநடத்தக்கூடிய பொது சட்டங்கள் தான் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் தனிச்சட்டங்கள் இருப்பதைப் போல இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனிச்சட்டங்கள் இருக்கின்றன. இந்துக்களுக்கு இந்து மேரேஜஸ் ஆக்ட் என்ற தனிச்சட்டம் இருக்கிறது. இந்து சக்சஷன் ஆக்ட் என்ற தனிச்சட்டம் இருக்கிறது. இந்து சக்சஷன் ஆக்ட் என்பது வாரிசுரிமை சட்டம், திருமண சட்டம், இவை இந்து பர்சனல் லாஸ். இதுவும் இந்துக்களுக்குள்ள தனிச்சட்டம் தான். அப்படித்தான் முஸ்லீம்களுக்கும் தனிச்சட்டங்கள் இருக்கின்றன. மற்ற அனைத்து சட்டங்களும் அனைத்து மதங்களுக்கும் பொதுவானவை தான். இந்த திருமணம் மற்றும் வாரிசுரிமையை தவிர மற்ற அனைத்து சட்டங்களும் அனைவருக்கும் பொதுவானவை. இந்தியன் பீனல் கோடாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரீஸ் டிஸ்பியூட் ஆக்டாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் சம்பந்தமான சட்டங்களாக இருந்தாலும் சரி, ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அது அனைவருக்கும் பொதுவானது தான். தண்டனை வழங்குகிற முறையும் அனைவருக்கும் பொதுவானது தான். எல்லோருக்கும் பொதுவான சட்டங்கள் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கின்றன. கான்ஸ்டிடியூஷன் அனைவருக்கும் பொதுவானது தான். அது முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு தனியாக கிடையாது. ஜம்மு காஷ்மீருக்கு தனியாக இருந்ததற்கு காரணம் அவர்கள் நம்மோடு ஒரே தேசமாக இல்லை, தனியாக இருந்தார்கள். நம்மோடு வந்து கண்டிஷன் நிபந்தனை அடிப்படையில் சேர்ந்தார்கள். அப்படி சேருகிற போதே இந்த அரசமைப்பு சட்டம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு பொருந்தாது என்கிற ஒப்புதலோடு தான் அவர்கள் நம்மோடு இணைந்தார்கள். சங் பரிவார்கள் இவற்றையெல்லாம் மக்களிடத்திலே திரித்து பேசுகிறார்கள். திரிபுவாதமே அவர்களின் அரசியலாக இருக்கிறது. ஆகவே பொது சிவில் சட்டம் என்பது அரசியல் ஆதாய நோக்கில் இந்துத்வா என்கிற கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் கையாளுகிற ஒரு உத்தி. இதை இந்திய சமூகத்தை சார்ந்த மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த அரசு மதசார்பற்ற அரசு தான். மதசார்பின்மைதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மா. அதற்கு எதிராக இந்துத்துவ அரசியலை பேசக்கூடிய சங் பரிவார்கள் மக்களை தொடர்ந்து பதற்றத்திற்கு உள்ளாக்கி வருகிறார்கள். ஆகவே அதில் ஒரு அங்கம்தான் பொது சிவில் சட்டம் என்கிற விவாதம். பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, சங் பரிவார் அமைப்புகள் அனைத்தும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை கருத்திலே கொண்டு இந்த பதற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். இதை மக்கள் முறியடிப்பார்கள். இதுதான் சங் பரிவார்களின் சூது சூழ்ச்சி. அரசு தலையிடக்கூடாது என்ற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கருத்து சொல்லுகிறார்கள் என்றால் இவர்கள் எப்படி இந்த மக்களை மதத்தின் பெயரால் தவறாக வழிநடத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த மரபாக இருந்தாலும் சரி, அது சட்டத்திற்கு உட்பட்டதுதான். ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியான மரபுகள் கடைபிடிக்கப்பட்டாலும் கூட அனைவரும் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவர்கள்தான். இந்துவாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், எந்த மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அரசமைப்பு சட்டம் பாகுபாடு கூடாது என்கிறது, டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்கிறது. ஆனால் தீட்சிதர்களுடைய நடவடிக்கைகள் பாகுபாட்டை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துகிறது. குறிப்பிட்ட இடத்திற்கு மேல் வரக்கூடாது, இந்த இடத்துல நின்று சாமி கும்பிடக்கூடாது, எங்கள் மரபுகளிலே தலையிடக்கூடாது என்று பாலிய விவாகத்தை எல்லாம் உயர்த்தி பிடிக்கிற நிலை இருக்கிறது. நம்பிக்கை என்பது வேறு, அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு பாகுபாடுகளை கடைபிடிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல, டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாடு. ஆகவே சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள தீட்சிதர்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். அதன் அடிப்படையில் மரபுகளையும் கடைபிடிக்க வேண்டும்.